காலபுருஷனுக்கு 10, காலபுருஷனுக்கு 10. இனிமேல் வரக்கூடிய சொத்து, இனிமேல் வரக்கூடிய சொத்து, இனிமேல் போகக்கூடிய பாத சனீஸ்வரர். துன்பம் துயரம் சொல்ல முடியலங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். முடிவுங்கிறது எப்போ சுவாமி வரும் ஐயா, எங்களுக்கு முடிவு எப்போ வரும் என்று பதறி பதறி கேட்கின்ற ராசி மகரம் கும்பம் மீனம். அந்த மூணுக்கு தான் இப்போ நேரம், மோசமான நேரம், எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம். வயதை பார்த்துக்கொள்ளுங்க, தசாபதியை பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள் ஜன ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்படியே ஜிக்ஜாக்காக சொல்லிட்டு ட்ரையாங்களா. ரிஷபம் கன்னி மகரம் ஒரு வழியில் உங்களுக்கு பாத சனி முடிவடைய போகின்றது. பாத சனின்ற பலனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர். 5 வருஷம் எடுத்துட்டார், பெண்டை எடுத்து நிமித்து அடித்து உடைச்சிட்டார், சுத்தியில் வச்சு அடிச்சிட்டார். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம், ஒரு முறை குருவாயூர், ஒரு முறை ஐயப்பன் கோவில், ஒரு முறை தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன், ஒரு முறை திருவண்ணாமலை, ஒரு முறை கொடுமுடி, இது எல்லாமே அந்த மகர ராசிக்கு உரிய, அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்து அதிபதி இருக்கக்கூடிய திருக்கோவில்கள். எங்கேயும் போக முடியலங்க ஐயா, இங்கேயே நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வச்சு கும்பிடுங்க. வெயில், பசி, தாகம், பட்டினி, சொல்லாமல் போகிறது அதுக்கு பிரச்சனை, சொல்லிட்டு போனாலும் பிரச்சனை, சொல்லாமல் போனாலும் பிரச்சனை, பஸ்ஸு கிடைக்காது, ட்ரெயின் கிடைக்காது, டைட்டு ஷெட்யூல்டு, அந்த கோயிலுக்கு போக நினச்சிக்கிட்டே இருந்து போக முடியல, இங்கே நினச்சிட்டு இருந்து போக முடியல, 30 வருஷமாக நினச்சும் போக முடியல, 40 வருஷமாக நினச்சும் போக முடியல, இப்படிலாம் ஏன் வருது? எல்லாமே அந்த நேரம் தான். நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான், நாள் செய்யாதை நல்லவன் செய்ய மாட்டான். அதனால தான் பாதச்சனி உள்ளவர்கள் ஒரு முறையாவது திருக்கொள்ளிக்காடு போயிட்டோம். என்னை பொறுத்தல நட்சத்திரனைக்கு போன சிறப்பு, யார் நட்சத்திரத்துக்கு போறது, யார் நட்சத்திரத்துக்கு போறது, முதல்ல அதை பார்க்கணும்ல. அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி யார் போறது? அன்னைக்கு எங்க மீட்டிங் இருக்கும், அன்னைக்கு தான் ஹெச்ஆர் மீட்டிங் இருக்கு, அன்னைக்கு தான் கான்ஃபரன்ஸ் இருக்கும், அன்னைக்கு தான் எனக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஐயாவை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம், நீங்கள் எப்போ போகணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ போகலாம், அதில் மாற்றுக்கிறது. அதனால தான் உத்திராடம் இந்த ஞாயிறு கிராமம், சூரியனார் கோவில், கொலப்பாக்கம், சிவனுடைய நவகிரக சன்னதியில் சிவசன், நடுவர் சூரியன், ஆதித்ய ஹிரதயம், சுந்தரகாண்டம், 4வது தர்க்கம், இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் படித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் படிக்கணும், மொபைலில் போட்டு விட்டு பார்க்கக்கூடாது, மொபைலில் போட்டு விட்டு பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் படித்து வந்தால் தான் அதுக்கு உத்வேகம் உண்டு, படித்து வந்தால் தான் நல்ல பலன் உண்டு, படித்து வந்தால் தான் நல்ல அறிவுத்திறன் உண்டு, படித்து வந்தால் தான் அனுபவமும் உண்டு, அனுபவமும் உண்டு. திருமணம், தொழில்,
எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. கஷ்டப்பட்டதுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. மகர ராசி கஷ்டப்பட்டதற்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அப்போ வழிபாடு மறந்துடாதீங்க. குருவாயூரப்பன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன், தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் 10, காலபைரவர், ஏன்னா தொழிலுக்கு அதிகாரி அவர் தானே, காலபைரவர், பாதச்சனிக்கை, திருக்கொல்லிக்காடு, இப்படிலாம் போய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும்.